சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைநீர் தேங்குவதை தடுக்க நிரந்தர தீர்வு காணப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வெள்ள சேதங்களை நேற்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த ஒருவார காலமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளநீரை வெளியேற்றும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். அரசு மற்றும் அதிகாரிகள் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் டெல்டா மாவட்டங்களில் வெள்ளசேத ஆய்வுக்காக குழு அமைக்கப்பட்டதாகவும் இக்குழுவினர் ஆய்வு செய்து சேத விவரங்களை தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களில் 4000 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதால் மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் காவிரி கடைமடை வரை சென்றதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். சென்னையில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் நிரந்தர தீர்வு காண பெருநகர வெள்ள மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையில் இக்குழு ஆய்வு செய்து அரசிற்கு அறிக்கை அளிக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதேபோல் காவிரி டெல்டா பகுதிகளிலும் வெள்ளநீர் தேங்கி பயிர் சேதம் ஏற்படாமல் இருக்க நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4000 கிலோமீட்டர் தூர் வரப்பட்ட காரணத்தினால காவேரி தண்ணீர் கடைமடை வர சென்றடைந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, தற்போதைய பெருமழையினால் தேங்கியிருக்கக்கூடிய நீர் வடிவதற்கும் பேருதவியாக உள்ளது என்பது இந்த பகுதி மக்கள், குறிப்பாக டெல்டா பகுதி மக்கள் நன்கு அறிவார்கள். மேலும் மேலாண்மையை ஊக்கப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்ட காரணத்தினால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு 4.9 லட்சம் ஹெக்டேர் பயிர் சாகுபடி நடைபெற்று நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. முன்னதாக கடலூரில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் வெள்ளநீரில் மூழ்கியுள்ள பயிர்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினாா்.